கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே வளையமாதேவி கிராமத்தில் மக்களின் கடும் எதிர்ப்பையும் மீறி என்எல்சி நிறுவனம் விரிவாக்க பணிகளை மேற்கொண்டு வருவதால் ஜேசிபி இயந்திரத்தை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்கள் என்எல்சி அதிகாரிகள் மற்றும் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் வினோத். வினோத், வணக்கம், விவரங்கள். சுதர்சனா, நெய்வேலி என்எல்சி நிர்வாகம் தனது சுரங்கம் இரண்டு விரிவாக்கத்திற்காக அருகே இருக்கக்கூடிய வளையமாதேவி, கத்தாழை, கரிவெட்டி உள்ளிட்ட 30 மேற்பட்ட கிராமங்களில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளை கையகப்படுத்த பல்வேறு கட்ட முயற்சிகளை எடுத்து வருகிறது. ஆனால் இதற்கோ இந்த பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து எங்களுக்கு உரிய இழப்பீடு தாருங்கள், வேலை வாய்ப்பு தாருங்கள், இதனையெல்லாம் கொடுக்க என்எல்சி நிர்வாகம் முன்வந்தால் எங்கள் விவசாய நிலங்களை தருகிறோம் என்று கூறி பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுமக்கள் மட்டுமின்றி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பல்வேறு விவசாய அமைப்புகளும் என்எல்சி நிறுவனத்துக்காக தங்கள் போராட்டத்தை முன்னெடுத்து இருக்கும் நிலையில் தற்பொழுது மீண்டும் என்எல்சி நிறுவனம் வளையமாதேவி கிராமத்தில் இன்றைக்கு கனரக வாகனங்களை விவசாய நிலங்களில் இறக்கி சமன் செய்யும் பணியில் ஈடுபட்டது. இது குறித்து தகவல் அறிந்த வளையமாதேவி கிராம மக்கள் என்எல்சி நிர்வாகம் சமன் செய்யும் பணி செய்து நடந்து கொண்டிருக்கும் இடத்திற்கு வந்து வாகனங்களை முற்றுகையிட்டு என்எல்சி நிறுவன அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் இங்கு வந்து ஒரு பதற்றமான சூழல் என்பது நிலவியது. சென்ற 20 முன்பு என்எல்சி நிர்வாகம் தனது விரிவாக்க பணியை வளைமாதேவி கிராமத்தில் முன்னெடுத்தது. இதற்கு கடும் எதிர்ப்பு எழும்பிய நிலையில் தற்காலிகமாக என்எல்சி நிர்வாகம் பின்வாங்கியிருந்த சூழலில் இன்று மீண்டும் வளையமாதேவி கிராமத்தில் என்எல்சி நிர்வாகம் தனது பணியை மேற்கொண்டிருக்கிறது. இங்கு வந்து காவல்துறையினரிடமும் என்எல்சி நிறுவனத்தினுடைய அதிகாரிகளிடமும் பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஜேசிபி இயந்திரங்களை விவசாய நிலங்களிலிருந்து வெளியேற்றும் வரை நாங்கள் இந்த இடத்திலிருந்து நகரமாட்டோம் என்று கூறி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் இந்த ஜேசிபி இயந்திரங்கள் தற்காலிகமாக இந்த விவசாய நிலங்களிலிருந்து வெளியேறி சென்றிருக்கிறது. மேலும் கிராம மக்களின் கடும் எதிர்ப்பால் காவல்துறையினர் மற்றும் என்எல்சி நிறுவன அதிகாரிகளும் வேறு வழியின்றி திரும்பிச் செல்லும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது மக்களின் கடும் எதிர்ப்பையும் மீறி வளையமாதேவி கிராமத்தில் என்எல்சி நிறுவனம் தனது பணியை மேற்கொண்டிருப்பது இந்த பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.